எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. இவ்வளோ நாளாக லாக்டவுனில் வீட்லயே இருந்துட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. சரி, இப்போதான் நிறைய ரிலாக்ஸேஷன் வந்திருக்கு, எங்கே போகலாம்னு யோசிச்சா நம்ம கண்ணுக்கு முதல்ல வர இடம் கொடைக்கானல் தானே. சரின்ட்டு ஒரு வேனை ரெண்ட் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் என்னென்ன பண்ணோன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கள் ட்ரிப்பை திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் ஊர்லேருந்து கொடைக்கானலுக்கு ஜஸ்ட் ஒரு 230 கிலோமீட்டர்ஸ் தான், ஒரு 5 மணி நேரம் ட்ரைவ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனதுனால நல்லா ஆட்டம் பாட்டம்னு அப்படியே ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தோம். நைட் டைமில் ஹைவேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், பட் கொஞ்சம் ஆபத்தும் கூட தான். ஸோ நைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. நாங்கள் கொடைக்கானல் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு நிறைய செக் போஸ்ட் வர ஆரம்பிச்சுது. அங்கே எங்கள் யார்கிட்டையும் இபாஸ் கேட்கல, பட் அங்கங்கே ஃபைன் அப்படின்ற பேரில் வந்து காசு வாங்கிட்டு தான் அனுப்புனாங்க. ஒரு வழியாக கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம். அந்த ஃபீலே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே இந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி பண்ணலனாலும் சீக்கிரமாக கொடைக்கானல் கிளம்பிடுங்க. இங்கேருந்து நம்ம அந்த கொடைக்கானலுக்குள்ளே என்ட்ராகி அந்த சில்னஸை பார்த்தோன்னே நமக்கு அந்த ஃபீலே வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் நாங்கள் போனப்போ என்ன ஆச்சுன்னா எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் ஓப்பன் ஆகலை. இது எங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ நாங்கள் அங்கே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ வந்து பக்கத்தில் பூம்பாறைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குன்ட்டு சொன்னாங்களா. ஸோ அங்கே பூம்பாறையை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர ஆரம்பித்தோம். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், நீங்கள் நிறைய டைம் கொடைக்கானல் போயிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொடைக்கானல் பக்கத்திலே நிறைய அழகான வில்லேஜ்லாம் இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணும். அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நீங்க போறப்போ உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க கொடைக்கானல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் க்ளோஸ்னு சொன்னதுனால பூம்பாறை போனும். இது கொடைக்கானல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான், போகிறதுக்கு ஒரு 45 நிமிஷம் தான் ஆகும். பட் போற வழி எல்லாமே ரோடு எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அங்க நடக்கிற ஃபாகெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டோமான்னு ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு. பூம்பாறைன்றது வந்து ஒரு அழகான கிராமம். இது வந்து கடல் மட்டத்தில இருந்து 6300 அடி உயரத்துல இருக்கு. பூம்பாறை பழனி மலையோட ஒரு தொடர்ச்சி. இந்த கிராமத்துக்கு நடுவுல வந்து ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவில் வந்து 3000 வருடம் பழசு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவிலை கட்டினது போகர்னும், பழனியில இருக்கிற சிலை மாதிரியே இந்த சிலைக்கும் வந்து நிறைய மூலிகைகள் எல்லாம் வச்சு கட்டினதுனால நிறைய மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட்ல நீங்க நின்னு பாத்தீங்கன்னா அந்த மொத்த அழகான கிராமமும் இன்னும் அழகா தெரியும். அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள ஒரு ஃபால்ஸ் இருக்கு. நீங்க கொடைக்கானல் இருந்து இங்க வரது ரொம்பவே ஈஸி. நிறைய பஸ்ஸஸ் கூட அவைலபிளா இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸஸ். நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து அந்த ரோட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொடைக்கானல சுத்தி நிறையவே கிராமங்கள் இருக்கு. அந்த ஒரு ஒரு கிராமத்தையும் நீங்க பாக்கணும்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க எல்லா சுத்தி இருக்கிற ஸ்பாட்ஸையும் நாங்க போடுறோம். நீங்க போகும்போது உங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.